ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்லாதன். இந்த வீடியோவில் நம்ம ஜிப்மர் புதுச்சேரி 2024க்கான க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு ரவுண்ட் ஒனில் 2024க்கு 350வது ரேங்க் க்ளோசிங் ரேங்காக இருக்குது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 807வது ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்காக இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா ரேங்க். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1464வது ரேங்க்கு க்ளோசிங் ரேங்காக இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6617வது ரேங்க் க்ளோசிங் ரேங்காக இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8697வது ரேங்க் க்ளோசிங் ரேங்காக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஜிப்மர் புதுச்சேரியில் இன்டர்னல், அதாவது புதுச்சேரி நேட்டிவ் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து புதுச்சேரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாதான் அவங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அன்ரிசர்வ்டுக்கு 19288வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 36804வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 155189வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 84283வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7405வது ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜிப்மர் புதுச்சேரிக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 2024ல் கட் ஆஃப் ரேங்க், க்ளோசிங் ரேங்காக இருக்குது. கட் ஆஃப் மார்க் சீக்கிரமே நம்ம வந்து அதோட அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.